பாரம்பரிய இசை, காதல், லட்சியம், குடும்ப கௌரவம், இந்த அத்தனை எலமெண்ட்ஸோட கலவை தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற ஷோ பந்திஷ் பேண்டட்ஸ். பந்திஷ் பேண்டட்ஸ் ஒரு மியூசிக்கல் ட்ராமா. இது ஒரு அமேசான் பிரைம் ஒரிஜினல் சீரீஸ். 2 மாதம் முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. முதல் சீசனில் 10 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் ஏறக்குறைய 40-45 நிமிஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரீஸோட கிரியேட்டர் அம்ரித்பால் சிங் பிந்த்ரா, இதோட டிரெக்டர் ஆனந்த் திவாரி, நேஷனல் அவார்ட் வின்னிங் ஆக்டர்ஸ் நசருதீன் ஷா மற்றும் அதுல் குல்கர்னி இதில் நடிச்சிருக்காங்க. அதுல் குல்கர்னியை நீங்கள் ரன் படத்தில் வில்லனாக பார்த்துருப்பீங்க. அது தவிர ரித்விக் பௌமிக், ஸ்ரேயா சௌத்ரி மற்றும் ராஜேஷ் தைலாங் மாதிரி நிறைய நல்ல ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. பந்திஷ் பேண்டட்ஸோட களம் நமக்கு பழக்கப்பட்ட கதையிலேருந்து ரொம்பவே மாறுபட்டது. ராஜஸ்தானை சேர்ந்த ஜோத்பூர் நகரத்தில் வாழற ஒரு இந்துஸ்தானி பாரம்பரிய இசை குடும்பத்தை சார்ந்த கதை தான் இது. இந்த குடும்பத்தோட தலைவர் ஒரு மிகப்பெரிய இசை சக்கரவர்த்தி, சங்கீத் சாம்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க, பண்டிட் ராதே மோகன் ராத்தோட். இவர் ஒரு ட்ரெடிஷனலிஸ்ட். இவரோட பேரன் ராதே இவரோட வழியிலே ஒரு மிகப்பெரிய ஹிந்துஸ்தானி இசை கலைஞரா வரணும்னு ஆசைப்படுறாரு. இந்த உலகத்திலேருந்து பல கிலோமீட்டர் தள்ளி, லிட்ரலி அண்ட் ஃபிகரேட்டிவ்லி, மும்பையில தமன்னா சர்மா அப்படின்னு ஒரு பாப் சென்சேஷன் இருக்காங்க. ராதே மற்றும் தமன்னாக்கு இடையிலான காதல், இவங்க ரெண்டு பேரோட உலகம் எப்படி சங்கமிக்குது, இவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகள், பண்டிட் ராதே மோகன் ராத்தோட பாஸ்ட், அவருக்கும் அவர் பேரனுக்கும் உண்டான இடைவெளி, இந்த மாதிரி நிறைய டிராமாட்டிக் எலிமெண்ட்ஸ் உள்ள கதை தான் பந்திஷ் பேண்டட்ஸ். டைரக்டா எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லைனாலும் இந்த கதையில அங்கங்க உங்களுக்கு சிந்து பைரவி மற்றும் உன்னால் முடியும் தம்பியோட சாயல் தெரியும். எந்த ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளையும் போடாம கான்பிடண்டா ஒரு விஷயம் சொல்ல முடியும், இந்த சீரீஸ் 100% வர்த் வாட்சிங். எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? இந்தியன் ஓடிடியில பெரும்பாலும் கிரைம் த்ரில்லர்ஸ், மர்டர் மிஸ்ட்ரிஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு பியூர் ஃபேமிலி என்டர்டெய்னர் ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது. இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கை மையமாக வச்சு நம்ம எத்தனை சீரீஸுங்க பார்க்குறோம், அதுவும் அந்த சீரீஸை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு ரிலேட்டபிளான முறையில் கொடுக்கும்போது அண்ட் வெற்றியும் பெறும்போது இந்த மாதிரி நிறைய புதிய முயற்சிகளுக்கு வந்து வழிவகுக்குது. மியூசிக்கை பற்றி என்ன மாதிரி அதிகம் தெரியாதவங்க இந்த மாதிரி ஒரு சீரீஸ் பார்க்கும்போது ஆர்வம் கூடுது. மியூசிக் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய தெரிஞ்சிருந்ததுன்னா இதில் இருக்கிற ஃபைனர் பாயிண்ட்ஸை ரொம்பவே ரசிப்பீங்க. நசருதீன் ஷா, அதுல் குல்கர்னி, ராஜேஷ் தைலாங், குணால் ராய் கபூர், இந்த மாதிரி தரமான ஆக்டர்ஸ் இருக்காங்க இந்த சீரீஸ்ல. இதுக்கு மேல ஏதாவது காரணம் வேணும் பாக்கிறதுக்கு. இந்த சீரீஸ்க்காக லீட் ஆக்டர்ஸ் ரித்விக் பௌமிக் மற்றும் ஸ்ரேயா சௌத்ரி சிங்கிங் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. ரஜினிகாந்த் கூட பந்திஷ் பேண்டட்ஸ் பார்த்து ரொம்ப லைக் பண்ணதா பௌமிக் ஒரு இன்டர்வியூல சொன்னார். இந்த ஷோவோட பெரும் பகுதி ராஜஸ்தானோட நிறைய பழமையான லொகேஷன்ஸ்ல ஷூட் பண்ணாங்க. கிளைமேக்ஸ் எபிசோட் ஷூட் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் நடந்தது. ராதையோட கேரக்டர் மல்ஹார் ராகத்துல ஒரு பாட்டு பாடுவார். மல்ஹார் ராகத்துல பாட்டு பாடினா மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முகலாய சக்கரவர்த்தி அக்பரோட ராஜசபையில இருந்த டான்சென் இந்த ராகத்தை பாடி மழையை வர வைப்பார் அப்படின்னு ஒரு கதை உண்டு. 15 வருஷத்துல பெய்யாத மழை இந்த எபிசோட ஷூட் பண்ணும் போது பெஞ்சிச்சான். அதனால இந்த ஷூட்டிங்கை அவங்க டிலே பண்ண வேண்டியதாயிடுச்சு. இந்த மாதிரி பல அற்புதமான ட்ரிவியா அமேசான் பிரைமோட எக்ஸ்ரே செக்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா ரொம்ப ஒரு என்ஜாயபிளான ஃபீச்சர் அது. பெரிய குறைகள்னு இல்லைனாலும் பொதுவாக ஒரு இன்டென்ஸ் டிராமால இருக்கிற கிளீஷேடான காட்சிகள் வசனங்கள்லாம் பந்திஷ் பேண்டட்லயும் இருக்கு. அது ஒண்ணுதான் எனக்கு மைனஸ் பாயிண்டா பட்டுச்சு. இது தாங்க இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஒரு டிசிஷனாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு நடிகரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குணால் ராய் கபூரோட இந்த டேலண்ட் மேனேஜர் கேரக்டர் ஆர்கியா. ஆர்கியாவோட பாடி லாங்குவேஜ்லேருந்து டைலாக்ஸ் வரைக்கும் போத் ஷார்ப் அண்ட் ஃபன்னி இன் ஈக்குவல் மெஷர். ஒரு சின்ன சீன்லேயே அவரோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். அவரோட பாஸ் வந்து ஆல்மண்ட் மில்க் குடிச்சிட்டு இருப்பாரு. இவர் போய் கேட்பாரு, ஏங்க நீங்கள் பாலே ஒரிஜினலாக குடிக்கிறது இல்லை, ஒரிஜினல் மியூசிக் மட்டும் உங்கள் கண்ணில் தெரிவா போகுது அப்படின்னு. இது தாங்க ஆர்கியாவோட கேரக்டர். இதை தமிழில் ரீமேக் பண்ணால் நசருதீன் ஷாவோட ரோலில் பிரகாஷ் ராஜ் கரெக்டாக ஃபிட் ஆவார். அதே மாதிரி அதுல் குல்கர்னியோட கேரக்டரில் நம்ம மைக் மோகன் கம்பேக் கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். மெயின் லீட்ஸ் ராதே மற்றும் தமன்னாவோட கேரக்டர்ஸில் எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு வருது அசோக் செல்வன் மற்றும் ரித்து வர்மா. இதே மாதிரி இந்த சீரீஸை பார்த்துட்டு உங்களுக்கு யாரை வச்சு ரீமேக் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுதோ அதை காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இசை மழையில் நினைஞ்ச நம்ம பிஞ்ச் மீட்டர் சித்தப்பு எவ்வளோ மார்க் போட்டிருக்காருன்னு பார்ப்போம். எஸ், 8.5. அண்ட் இந்த சீரீஸை நாங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நீங்களும் பந்திஷ் பேண்டட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத காமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இந்தியன் மற்றும் இன்டர்நேஷனல் சீரீஸோட ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள் OTT பிஞ்ச் மீட்டர். நிறைய ஸ்ட்ரீம் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க. டேக் கேர். பை பை.